வணக்கம், நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். சார், நமது சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யும். ஓகேவா? இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், அதை பார்த்து பயன்பெறுங்கள். அதில் போனீங்க அப்படின்னா நான் இதுவரைக்கும் பேசின வீடியோஸு, நான் போஸ்ட் பண்ண ப்ராப்பர்ட்டிஸு, பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாமே அதில் இருக்கும். பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள். உங்கள் கேள்வி, ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு, ஒன் டைம் செட்டில்மெண்ட் ஓடிஎஸ் எவ்வளோ காலம், அதாவது எவ்வளோ பீரியடு வரைக்கும் செல்லுபடியாகும்? பதில் வந்து வேற இல்லைங்க, நீங்களும் பேங்க்கு ஒப்புக்கொண்ட காலம் வரை செல்லுபடியாகும். உதாரணத்துக்கு என்னென்னா, பேங்க்கும் நீங்களும் ஒத்துக்கொண்டு இருப்பீங்க, சார் 2 மாதத்தில் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அமௌண்ட்டையும் நான் செட்டில் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு நீங்கள் பேசியிருப்பீங்க. அதில் நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருப்பீங்க. அந்த பீரியடு வரைக்கும் தான் அது செல்லுபடியாகுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் புதுசாக தான் நீங்கள் நினச்சணும், பேங்க் மேனேஜர் பேசணும். ஆனால் சில பேர் நினச்சிவாங்க அப்படின்னா, என்கிட்ட இல்லை சார் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டை நான் பேசிடுறேன் சார் அப்படின்னு கேட்பாங்க, சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்பேன், சார் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு பீரியடு எது வரை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பேன். அதாவது அவங்க சொல்லுவாங்க, அப்போ அந்த பீரியடு முடிஞ்சு 6 மாதம் இருக்கும், இல்லை 1 வருஷம் இருக்கும், திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருப்பாங்க, நான் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு பேசியிருக்கேன், ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு பேசியிருக்கேன்னு. அது அப்படிலாம் கிடையாதுங்க. ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு நீங்களும் அவங்களும் ஒப்புக்கொண்டபடி, கையெழுத்து போட்டபடி அந்த பீரியடு வரைக்கும் தாங்க செல்லுபடி ஆகும். சில பேர் பேங்க்கில் அவங்களுக்காக ஓடிஎஸ் பேசி என்னை வாங்கி தர சொல்லுவாங்க. அப்படி வாங்கி தரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, கடைசியில் மறக்காமல் சொல்லிடுவேன், சார் இந்த பீரியடு வரைக்கும் தான் இது செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறது. தமிழகம் முழுவதும் பேங்கிங் செக்டரில் பணியாற்ற விரும்புபவர்கள் உடனழைக்கவும் வேலாயுதம் 8122414652. மேலும் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் நீங்கள் டைப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வேலாயுதம் அஸ்வின் .blogspot.com அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை டைப் பண்ணிங்கன்னா போதும், இல்லைன்னா அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் அப்படின்னா, இல்லை நான் இதில் கொடுத்துருக்கேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய்டும். இது வரைக்கும் நான் பேசின அத்தனை வீடியோஸும் இதில் இருக்கும். பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.